ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கின் கேர் வீடியோ எப்படின்னா, நம்மளோட ஃபேஸ்க்கும் சரி நம்மளுடைய ஃபுல் பாடிக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிஃபோர் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் வந்து நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ரெடிமேட் பீட்ரூட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேக் வந்து இவ்வளோ தான் ரெடி பண்ணணுன்றது கிடையாது. ஸோ நம்ம வந்து நிறைய கூட ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் பவுடர் கூட நான் முல்தானி மட்டி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த முல்தானி மட்டி பவுடர் ப்ளஸ் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து அதிமதுரம் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூணு இதுவுமே வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது சரியாக பிளெண்ட் ஆகலைன்னா நம்ம வந்து மிக்சியில் போட்டு கூட நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப நாள் வந்து எல்லாமே வந்து நான் பீட்ரூட் பொடி வந்து நான் ரெடிமேடாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப நாள் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இது நம்ம எப்போலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போலாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம இந்த பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்ல ஒரு ஏர் டைட்டர் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கே நம்ம வந்து வச்சுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ நம்ம ரெகுலராக டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு இது கூட வந்து ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாகவே பால் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சாஃப்டாகவும் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒரு பிரைட்டாகவும் காட்டுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கின்ல, அதாவது நம்ம ஃபேஸில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து க்யூர் ஆகி நல்ல ஒரு ஸ்கின் டோன் வந்து கொடுக்கும். ஸோ இது நார்மலாக நம்மளுடைய கை காலில் கூட சன் டர்ன் ஆகியிருக்குது, நம்ம அதை ரிமூவ் பண்ணணும்னா இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் வரும். ஸோ அதை கூட வந்து இதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதில் அந்த அதிமதுரம் பொடி அப்படி இருக்கிறது அதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த வேர்வை ஸ்மெல் கூட கண்ட்ரோல் ஆகும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.